இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள் பல விலங்குகள் வசித்து வந்தன. அங்கு அனைத்து விலங்குகளும் புலியை கண்டால் மிகவும் பயந்து, தூரத்தில் புலி வருவதை பார்த்தாலே இவர்கள் அனைவரும் பயந்து ஓடுவார்கள். ஒரு நாள் புலி வந்து கொண்டிருந்த போது மற்ற விலங்குகள் அந்த புலியை பார்த்து பயந்து ஓடுவதை நரி ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த நரி புலியின் மேல் போராமை உண்டு. அந்த நரிக்கு புலியின் மேல் போராமை உண்டு. இந்த விலங்குகள் எல்லாம் புலியை மட்டும் பார்த்து பயப்பட்டு ஓடுகிறார்கள். ஆனால் என்னை பார்த்து யாரும் பயப்படுவதில்லையே என்று எண்ணி நானும் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுது அது முடிவெடுத்தது. நானும் புலியை போல் மாறினால் என்னையும் பார்த்து எல்லோரும் நிச்சயமாக பயப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் கொல்லனை நோக்கி அந்த நரி புறப்பட்டது. கொல்லனிடம் சென்று நரி சொன்னது, எனக்கு புலியை போல் தோற்றம் வேண்டும், எனவே என் மீது கோடு போடு என்றது. அந்த கொல்லனும் கம்பியை பழுக்க வைத்து அந்த நரியின் மேல் சூடு போட்டான். முதல் சூடு போட்டவுடனே அந்த நரி வலியால் கத்த ஆரம்பித்தது. அந்த நரி கொல்லனிடம் சொன்னது, எனக்கு புலியை போல் தோற்றம் வேண்டும், ஆனால் இப்படி வலி ஆனால் இப்படி எனக்கு வலி இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது செய் என்றது. அதற்கு அந்த கொல்லன், வலி இல்லாமல் உனக்கு கோடு போட வேண்டுமென்றால் நீ வண்ணம் பூசுவனிடம் செல், அவனிடம் சென்று உன்மேல் வண்ணம் பூசிக்கொள் என்றான். நரியும் சரி என்று சொல்லிக்கொண்டு வண்ணம் பூசுவனிடம் சென்றது அந்த நரி. நரியும் சரி என்று சொல்லிக்கொண்டு வண்ணம் பூசுவனிடம் சென்றது அந்த நரி. வண்ணம் பூசுவனிடம் சொன்னது, எனக்கு புலியை போல் தோற்றம் வேண்டும், எனவே என் மீது வண்ணம் பூசிக்கொள் என்றது. அவனும் சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த நரியின் மேல் வண்ணத்தை பூசினான். அந்த நரி பார்ப்பதற்கு புலியைப் போல் தோற்றம் கொண்டிருந்தது. இந்த நரி இனிமேல் எல்லோரும் நிச்சயமாக என்னை பார்த்து பயப்படுவார்கள் என்று சிரித்துக்கொண்டே காட்டுக்குள் சென்று ஊளையிட ஆரம்பித்தது. என்னதான் அது புலியைப் போல் வண்ணம் பூசியிருந்தாலும் அதன் குரல் நரியைப் போல்தான் இருந்தது. புலியைப் போல் அதனால் சத்தம் இட முடியவில்லை. இதன் சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் குரல் நரியைப் போல் இருந்தது. புலியைப் போல் அதன் சத்தம் இட முடியவில்லை. இதன் சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் ஓடி வந்தன. மற்ற விலங்குகள் நரியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஆனால் சிறிது நேரத்தில் பயங்கரமான மழை ஆரம்பித்தது. அந்த மழையில் நனைந்த நரியின் வேஷம் அனைத்தும் கலைந்து போயின. நனைந்த நரியின் வேஷம் அனைத்தும் கலைந்து போயின. அந்த நரி மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்தது.
இதை பார்த்த மற்ற எல்லா விலங்குகளும் ஏளனமாய் சிரித்தன. நீதி நாம் நாமாகவே இருப்பது நல்லது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சிறுவர்களை? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்ததா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குட்டீஸ்களே, வெயிட் பண்ணுங்கள்.